ஸ்க்ரீனில் தான் கடகடன்னு பேசுவேன், இங்கே இதை பார்த்து எனக்கு பேச்சு வராது, பேசி அவ்வளோ பழக்கம் இல்லை, லைட்டாக தான் பேசுவேன். முதல்ல இந்த இறைவனுக்கு நன்றி, இந்த ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுனா ஃபஸ்ட்டு இறைவன், அடுத்து அப்பா அம்மா, அடுத்து இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த ஆர்பி சௌத்ரி சார், அப்புறம் ஜீவா சார், அப்புறம் அவரை நான் குருநாதன் தான் கூப்பிடுவேன் டைரக்டர். ஏன்னா வந்து படம் மாதிரியே எனக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒரு விடிவி கணேசாக இருந்து அவர் விடிவி கணேசன் தான் இப்போ வந்து வேறு கெட்டப்பில் உட்காந்துருக்கார், அது மாதிரி நினச்சிக்கோங்க. அது மாதிரி நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கனால குருநாதா அப்படின்னு கூப்பிடுவேன். அவருக்கு முக்கியமாக நன்றி. அடுத்து வந்து சக்தி சரவணன் சார், அவர் கேமரா பண்ணாலே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஒரு காமெடி சீன் பண்ணும்போது கோரிய போனவர் அழகாக சூப்பராக, இங்கே அது நிறைய கேமராமேன்ட்ட தெரியாது, இவர் பண்ணும்போது பயங்கர ஜாலியாக இருக்கும். ஒரு இன்னொரு ஒரு படமும் சக்தி சரவணன் சார் நான் நடித்து கேமரா பண்ணியிருக்காரு. அடுத்து பிரகியா இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அப்புறம் இதில் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே நான் இன்ஸ்டாகிராம் விட்டு போயிட்டேன். அப்புறம் டிஎஸ்கேக்கு நான் பயங்கர ஃபேன், என் ஃபேமிலி எல்லாருமே ஃபேன், பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் டிவி பார்க்குறது இல்லை, ஆனால் என் ஒய்ஃப் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு, ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. வரலாறு முக்கியம் படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அந்த மாதிரி என்னோடய வரலாறில் வந்து ஜீவா பிரதருக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அவர் நடித்த எஸ்எம்எஸ் படத்துக்கும் ஒரு முக்கியமான வரலாறு இருக்குது. ஏன்னா எஸ்எம்எஸ் படம் வேலண்டைன்ஸ் டேக்கு முத நாள் ரிலீஸ் ஆச்சு, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் போய் பார்த்தோம். அதில் பல சித்து வேலை பண்ணி இவர் வந்து ஹீரோயினோட சேர்ந்துட்டார். படம் விட்டு வெளில போகும்போது நான் தனியாக போனேன், என் கேர்ள் ஃப்ரெண்டு தனியாக போச்சு, அப்படியே போயிடுச்சு. இப்போது அது மாதிரி அதே மாதிரி ஒரு ஜாலியான படம், அதில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கணுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, வேறு படம் ஹிட்டு, அவ்வளோதான். தேங்க்யூ 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 ஸோ மச். விடிவி அப்புறம் குருநாதர் அதெல்லாம் சொன்னார், அப்படியே கிடையாது. இந்த அஞ்சு குலை ஆறுமுகம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, கவுண்ட் பண்ணி நான் அஞ்சு குலை பண்ணியிருக்கேன் அப்படிம்போது ஒரு ரியல் ரவுடி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஆறாவது குலை பண்ண சொல்லுவார். அந்த அஞ்சு குலையுமே அது வந்து வாழைக்குலை வெட்டியிருப்பார் அவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நான். ஷாரா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு இது பண்ணிட்டாரு. முதல்ல நான் வந்து இந்த வாய்ப்பு வந்துட்டு இந்த படம் நடக்கிறதுக்கு இந்த முடிஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரீசன் அப்படின்னா அது ஜீவா சார் தான், அதுதான் உண்மை. அவருக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் எப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு அவர் எதாக இருந்தாலுமே ரொம்ப ஓப்பனாக பேசுவார். எதாக இருந்தாலுமே அவர் ஒரு ஃபைட்டாக இருந்தாலும் சரி, அது எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவார், மறுபடியும் நார்மல் சில். இப்போ நம்ம இந்த எஸ்எம்எஸ்லேயே இந்த படத்தில் பார்க்குறோமே என்னவோ அதுதான் அது. அவர் அப்படியே ரியலாகவே வந்துட்டு அந்த மொமெண்ட்லேயே இருப்பார். ஸோ எனக்கு வந்துட்டு அதனால் அந்த கேரக்டருக்கு அவர் அவ்வளோ தூரமாக அவ்வளோ செட் ஆனார் எனக்கு. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் கூட அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் சூப்பராக அதை பண்ணுவார். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முக்கிய காரணம் அவர், அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு சூப்பர் குட் நிறுவனம் சௌத்ரி சார், அது எவ்வளோ பெரிய நிறுவனம்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் முதல் படம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த நேரத்தில் நான் சௌத்ரி சாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சத்தி சரவணன் சார், ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம். எதாக இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் எவ்வளோதான் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஈஸியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அப்புறம் காஷ்மீரா வந்துட்டு அவங்க மராட்டி புனே. ஆக்சுவலாக ஒரு லாங்குவேஜ் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் அதர் லாங்குவேஜிலேருந்து வரும்போது. இது மலையாளம் தமிழும் மிக்ஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட்டு. பிரக்யா சொல்லணுன்னா பிரக்யா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பட்டாசு அது அப்படிங்கள பண்ணுவாங்க. எதாக இருந்தாலுமே ரொம்ப டெடிக்கேஷன் அவங்க. சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், எதுக்குமே பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க. ஸோ அதான் நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க மலையாளின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே, அந்த அளவுக்கு அவங்க தன்னை அந்த டிசைனாக பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி காஸ்ட்யூம் டிசைனர் அண்டு ஆர்ட் டைரக்டர் மோகன் சார், எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள்.
அப்புறம் இந்த ஷான் ரஹ்மான் சார் நல்ல சாங் போட்டு கொடுத்துருக்காரு.